நாட்டு மக்கள் தொகையில் பட்டியலின பழங்குடி மக்கள் சுமார் 25% இருக்கிறார். நாடு விடுதலடைந்து 75 ஆண்டுகள் ஆன பிறகும் அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் ஏற்படவில்லை. அவர்கள் மீதான சமூக கொடுமைகளுக்கும் முடிவு கட்ட முடியவில்லை. அரசியல் சட்டம் உருவான போது தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அதை கடைபிடிப்பது தடை செய்யப்படுகிறது என்று ஒரு பிரிவு அங்கே பொறிக்கப்பட்டிருந்தாலும் தீண்டாமை கொடுமை ஒழிந்த பாடில்லை. அதற்கு பிறகு 1956 குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஆனாலும் தீண்டாமை கொடுமை நீடித்து வருகிறது. அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்தது, ஆனாலும் அந்த சட்டம் அமலாகவில்லை. இப்போதும் தமிழகத்திலும் இன்னபிற மாநிலங்களிலும் பல்வேறு வடிவங்களில் சாதி கொடுமை தீண்டாமை கொடுமை நீடித்து வருகிறது. சாதி ஆணவ கொலை தமிழகத்தில் மட்டும் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் ஆணையோ பெண்ணையோ பிடித்து கொலை செய்யக்கூடிய அந்த சாதி ஆணவர்களை நீடித்து வருகிறது. சாதி ஆணவர்களை தடுப்பதாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மலக்குழி மரணங்கள் என்பது தொடர்கதையாக நீடித்து வருகிறது. குறிப்பாக பழங்குடியின மக்களாக இருந்தால் அவர்கள் சாதி சான்றிதழ் பெற முடியாது. இருளை உள்ளிட்ட அந்த பழங்குடியத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு பொய் வழக்கு அவர்கள் மீது போடப்படுகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவேல் கிராமத்தில் அந்த நடந்த கொடுமை என்பது நாடறியும். ஒட்டுமொத்தமாக பழங்குடியின பட்டியலில் மக்கள் மீது இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை கொடுமைகளை தடுத்து நிறுத்தி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் நோக்கத்தோடு தான் சாதி கொடுமைகளை ஒழிப்போம், சாதியற்ற சமத்துவத்தை அமைப்போம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுப்பால் வரக்கூடிய 16ஆம் தேதி விழுப்புரம் நகரத்தில் பட்டியலின பழங்குடி மக்களுடைய மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டில் அறிவின் கலந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.